ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புஸ் குக்கரி. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மொறுமொறுன்னு ரவா தோசை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். நீங்கள் இட்லி ரவை இல்லை உப்புமா ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இதில் நான் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மாவு கலந்தோடனே தோசை செஞ்சிடலாம். நல்லா உங்களுக்கு ரவை ஊற ஊற தான் சாஃப்டாகி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்றேன். நான் 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஒரு 2 தோசை ஊற்றுனதுக்கப்புறமா மாவு கெட்டியாச்சுனா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரவெல்லாம் நல்லா ஊறின மாதிரி நல்லா அரிசி மாவோட சேர்ந்து கலந்துருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கத்துலேருந்து ஊற்றுங்க. மாவு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும் தோசை. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா சைடில் நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக வரும். நெய் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடியில் ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆகும். அது மாதிரி நம்ம திருப்பி போட மாட்டோம். மேலே நல்லா வெந்துடும். வேணால் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட தோசை நல்லா மொறுமொறுன்னு தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம ஆனியன் ரவை தோசை ஊற்ற போகிறோம். தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக நறுக்கினேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதே மாதிரியே வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா சைடில் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடியில் நல்லா பொன்னிறமானதும் நம்ம தோசை எடுத்துடலாம். நம்மளோட தோசை மொறுமொறுன்னு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.